இன்றைக்கு தமிழர் தலைவரை விட்டால் திராவிடன் என்று பேசுவதற்கோ அதற்கு அதே வேகத்திலே ஈடுகொடுப்பதற்கோ நம்மிடத்திலே கொஞ்சம் குறைவான ஆட்கள் தான். இதை நீங்கள் இதை மட்டும்தான் செய்கிறீர்கள், நாங்கள் எல்லாம் செய்கிறோம். நாங்கள் ஓட்டும் கேட்போம், மரியாதை கூழு ஊத்துறோம், அங்கேயும் போய் நிற்போம், ஓட்டு சலாம் அலைக்கும், ஓட்டு தோத்துறோம், ஓட்டு நமஸ்காரம், ஓட்டு எல்லாம் வந்துடும். அவன் குரானாவை பார்த்து இன்னும் பயப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவர் குரானா இவனை பார்த்து போயிடுமான்னு தெரியல. எல்லாம் பெரிய ட்ரைனிங் தான். தமாஷா பேசுறதுல பேராசிரியர் மாதிரி இருக்க முடியாது. ஒரு நாள் கேட்டார், துரை உனக்கு ஏன் என் முடியெல்லாம் விழுந்துருச்சு இப்போ சொன்னாரு. அறிவு வளர்ந்துன்னே விழுந்து போச்சு. உடனே கோபம் வந்துட்டு அவர் பேச்சை கேட்குற போதெல்லாம் ஒரு பெரிய எம்எஸ் சுப்பிரமணியம் கட்சியில் கேட்குற மாதிரி கேட்பானா. எப்படி அமெரிக்காவில் நாசா இருக்கிறதோ அப்படி தமிழனுக்கு இந்த திராவிட இயக்கம் இங்கே இருக்க வேண்டும். எங்களுடைய ஏன் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அண்ணன் இனமான பேராசிரியர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நேற்று நாங்கள் ஒரு மாளிகைக்கு அவருடைய பெயரை வைத்து அங்கே அவருடைய சிலையை திறந்தோம். அந்த சூடு ஆறுவதற்கு முன்னால் அவருடைய தாய் வீடான திராவிடக் கழகத்தின் சார்பில் இந்த விழாவை உடனடியாக ஏற்பாடு செய்து விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழின தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வீரமணியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியானாலும் செம்மையாக நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றலையும் இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி கொள்கிற மரியாதைக்குரிய கவிஞர் பூங்குன்றன் அவர்களே, என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் சுப வீரபாண்டியன் அவர்களே, பேராசிரியருடைய திருமகன் மரியாதைக்குரிய அன்புச்செல்வன் அவர்களே, பேராசிரியர் குடும்பத்தினரே, இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய புகழ்பெற்ற இருதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களே, மற்ற கொடுக்கக்கூடிய நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த கூட்டத்தில் ஆரம்பிக்கிற பொழுது சொன்னார், இந்த தொகுத்து வழங்குறவருக்கு ஒரு சிறு விபத்து வர முடியலன்னார். நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தா இன்றைக்கி பேச வேண்டிய அமைச்சர் வரலை, ஒரு சிறு விபத்துன்னு போயிருக்கோம். காரணம், ஒரு 6:30 வீட்டை விட்டேன், இங்கே ஒரு 7 வந்தால் பரவாயில்லன்னாங்க. வழியில் எங்கே போகிறது? ஆகையினால் எனக்கு புத்தக கடைகளை கண்டால் நின்றுடுவேன். இக்கையும் பார்க்க பக்கம் வரும்போது சரி நிறுத்து நிறுத்து, இக்கையும் பார்த்துல ஏதாவது புக் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு போனேன். என் கூட இருக்கிற சொன்னார், நேர்தானே சீதாராமையர் புக் ஷாப் போய் நிறையா வாங்கினீங்க, அது படித்து முடித்தா போதுமேன்னார். இது நேற்று சாப்பிட்டு இன்றைக்கி எது சாப்பாடுன்னு கேட்க முடியுமா? அதனால் உள்ளே போகிறேன்னு போனேன். எடுத்து வைக்கும்போது அந்த ஒரு கப் அந்த பிளாட்ஃபார்த்தில் மேலே ஏறி நிற்கும்போது ஒரு கல் ஒரு பட்டிருந்தான் பிளாட்ஃபார்மில். அதை பார்த்து அதை எடுத்து வைக்கும் போது அதை பார்த்தேன், இதில் 2 அண்ணன் வணக்கண்ணா அவன் கும்பிடி போட்டேன், அவங்க காலில் போய் விழுந்துட்டேன். அவ்வளோ தூரத்தில் கண்ணாடி உடஞ்சி போச்சு, எங்கே போச்சு தெரியல. பட் உடனே எனக்கு என்னென்னா, ஐயோ கூட்டத்தை போக முடியாது போயிடுமோன்னு காலை கையெல்லாம் உதவி பார்த்தேன். இவர் வந்தார், நம்ம ஆசிரியர், இல்லை இல்லை டாக்டரை பார்க்கலாம் அதை பார்க்கலான்னார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கே எல்லாம் வந்தாலே சரியாக போயிடும். பல பேருக்கு மனவியாதியே போகக்கூடிய இடத்துல என் உடல் வியாதியாக போகாமல் போகும் என்று நான் அவருக்கு தெரிவித்தேன். அதனால் அதான் நான் வந்த உடனே பேராசிரியர் அந்த நிகழ்ச்சியில் சொன்னார், அந்த ஜுரத்திலிருந்து எப்படி விடுபட்டு வந்தேன்னு. அது நான் கலைஞர் இடத்துல பார்த்துருக்கேன், கூட்டங்களுக்கு போகிறதுல அவரும் அப்படி இருந்தால் நம்முடைய ஆசிரியர் அப்படி தான், எல்லாம் பெரியார் ட்ரைனிங் இதெல்லாம். ஆமாம், எவ்வளோ கூட்ட நிகழ்ச்சி வந்தாலும் குறும்பு இருமுன்னுவார், அங்கே போய் பேசி முடிச்சோடனே ஐயோ கொய்யோன்னு அதெல்லாம் அண்ணா சொல்வார். கருணாநிதியை பேசுவதை பார்த்து விட்டு பிறகு அவர் மருந்து வாயில் கொட்டுவதை பார்த்திருக்கீங்களா என்று கேட்பார். அதே போல் தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள்
ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு போயிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துட்டேன் ஒரு டூருன்னார். அவன் குரானாவை பார்த்து இன்னும் பயப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் குரானா இவனை பார்த்து போயிடுமான்னு தெரியல, போயிட்டு வந்துட்டுருக்கார். ஆகையினால் அந்த உணர்வு இருக்கிற பொழுது உடம்பு வலி தெரியாது. எனவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால், திராவிட இயக்கத்தில் யாராவது சிந்தனையோடு உண்மையாக இருந்த திராவிட தலைவர்கள் மறைந்தால் அவர்களுக்கு அலைஞ்சல் செலுத்தக்கூடிய ஒரு அரங்கம் இந்த அரங்கம்தான். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தனியார் தலைவர் அவர்கள்தான். எனக்கு சில நேரங்களில் இப்பொழுதெல்லாம் நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இருந்த என்னுடைய நிலைப்பாடு வேறு, கொஞ்சம் வயது ஆக ஆக இப்பொழுதும் எனக்கு ஆகிறது. ஆனால் இந்த நிலை எடுத்து செய்வதற்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது ஒரு எனக்கு எதிர்காலம் தெரியவில்லை. காரணம், இன்றைக்கு தமிழர் தலைவரை விட்டால் திராவிடன் என்று பேசுவதற்கோ அதற்கு அதே வேகத்திலே ஈடுகொடுப்பதற்கோ நம்மிடத்திலே கொஞ்சம் குறைவான நாட்கள் தான். காரணம், இதை நீங்கள் இதை மட்டும்தான் செய்கிறீர்கள், நாங்கள் எல்லாம் செய்கிறோம். நாங்கள் ஓட்டும் கேட்போம், மரியாதை கூழ் ஊற்றுறோம், அங்கேயும் போய் நிற்போம். எங்கே போலப்போ அப்படி இல்லைன்னு கேட்டால் ஓட்டு வராதுன்னு. ஆக ஓட்டுன்னு சொன்னோன்னே எல்லாம் விட்டுடுவோம் நாங்கள். அந்த ஒரே ஒரு ஆயுதம் தான், ஓட்டு வர வர வர, ஓட்டு சலாம் அலைக்கும், ஓட்டு தோத்துறோம், ஓட்டு நமஸ்காரம், ஓட்டு எல்லாம் வந்துடும். ஆக இவங்களுக்கு ஓட்டை பற்றி கவலை இல்லை, என்ன ஒன்று அடிக்கிறாங்க ஓட்டு. ஆனால் இந்த அடி அடித்தால்தான் அங்கே நாங்கள் ஏதாவது வாங்க முடியும், இல்லை விட்டு அதை கொடுக்க வாங்க முடியாது. ஆக இந்த திராவிடக் கழகம் என்பது இன்றைக்கி இருக்கிற இப்போ நாங்கள் பார்த்தேன், புஸ்தகங்கள்லாம் வாங்கினாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற எண்ணமே போயிடுச்சு. உன்னையெல்லாம் ஒரு பத்து பத்திரிக்கை ஒரு திமுக திமுக திராவிட கழகத்தில் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா பத்திரிக்கையும் வாங்கி படிப்போம். இப்போல்லாம் தென்றல் வந்த காலத்தில் கண்ணதாசன் எழுதின அவ்வளோ பாடலும் இன்றைக்கும் எனக்கு மனப்பாடம், அப்படி படிச்சிருப்பேன். ஒரு முறை நாவலர் கலைஞர் எழுதினார், நாடுகாண் காதையும் நங்கவரம்பாதையும்னு ஒரு ஆட்சிகள் எழுதியிருந்தார். சிலப்பதிகாரத்தில் நாடுகாண் காதை வரும். நான் இப்போ பியூஷ் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு பாடமே நாடுகாண் காதை. உடனே நாடுகாண் காதை விபரித்து எழுதுகன்னார், கலைஞர் எழுதுறது எழுதிட்டேன். அந்த ஆசிரியர் பழனிசாமின்னு அண்ணாமலையின் சில படிச்சுட்டு புதுசாக வந்தவர் அவர். அவர் சொன்னார், முரசொலியில் நீங்கள் நூற்றுக்கு நூறுக்கு வாங்கலாம், ஆனால் பாடத்துக்கு இது ஒத்து வராதுன்னு எழுதிட்டார். மிக அவர் தான் என்னையெல்லாம் பியூஷில் உருப்படியாக வளர்த்தவர். அவர் நீண்ட நெடுங்கால் இருந்தார் கோபியில். இப்போ 29ஆம் தேதி அவருடைய படத்திறப்புக்கு நான் கோபிக்கு போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர். ஆகையினால் இந்த உணர்வுகளுக்கு படிக்கிற உணர்வுகள் குறைஞ்சி போச்சு. அதுதாங்க எனக்கு இருக்கிற எண்ணம். அவன் பேசும்போதே இளைஞர் எப்படி பேசுகிறான்னா, எனக்கு பெரியாரை தெரியாது, அண்ணாவை தெரியாது, கலைஞரை தெரியாது, ஸ்டாலின் யாரா தெரியும், என்ன எனக்கு கொடுத்தா காந்தி தெரியாது, எனக்கு கொடுத்தா ஐசன்ஹோவர் தெரியாது. ஆனால் தெரியாமல் இருக்கிறது வேற, ஆனால் அறியாமல் இருக்கக்கூடாது, அந்த எண்ணம் வரல. அதனால் முன்னெல்லாம் ரெண்டு வகை உண்டு கட்சியில். ஒன்று ஆரிஜின், திமுகவிலேயே அந்த வித ரத்தத்தில் ஊறி ஒரிஜினல் திராவிடியன் அந்த வளர்ப்பு ஒருத்தன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து இந்த கட்சியில் போனால் இருக்குமா, சரி நான் கூட வந்துடுறேங்க அண்ணாதவர் பக்கம், டே அண்ணாதவர் சொல்லக்கூடாது, சரி அண்ணா பக்கம்மா, அது மாதிரி ஆகி கொஞ்சம் மேட் பண்ணுறான். அவன் செகண்டு இன்னொருத்தர் இருக்கான், ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். அவன் இப்போ எங்கள் கட்சியிலே எந்த கட்சியிலே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், திபு திபுன்னு வர்றான் இந்த கட்சியிலேருந்து, இது முடிஞ்சிச்சா அடுத்து போடுறான், பழத்தராடுற மாதிரி போகிறான். அவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, பெரியாரும் தெரியாது, அண்ணாவையும் தெரியாது, எவனையும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஒரு எம்எல்ஏ சீட்டு அல்லது ஏதாவது சுவாரியும் இதுதான். ஆக அந்த அளவுக்கு வாழ்க்கையில் போயிடுச்சு. காரணம் கேட்டால், அவன் புஸ்தகம் படிக்காம இருந்து, அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக கூட இருக்கட்டும், புக்கு படிக்கட்டும், அவன் கெட்டிக்காரன் ஆறிடுவான், அறிவு வந்துடும்.
அதானே அந்த அறிவு வரலைன்னா எங்கே படிக்க முடியும்? இப்போ கூட நான் எனக்கு இப்போ கூட அவங்க வந்து உங்கள் லைப்ரரியில் உங்கள் சேல்ஸில் நின்று அந்த அம்மா கேட்டு வந்தாங்க, ஏதாவது புதுசாக வந்திருக்காமான்னு கேட்டான், அங்கே கொடுப்பாங்க போங்கன்ட்டாங்க அவங்க. ஆகையினால அவளை வந்து நடத்த எங்களுடைய பேராசிரியருக்கு இவ்வளோ பெரிய பொருள் நடத்துறதுல எனக்கு மகிழ்ச்சி. நான் அந்த காணொலியை பார்த்தேன், நேற்று பார்த்தேன், இன்றைக்கி நிறைய சேர்த்துருந்தீங்க நீங்கள் பார்த்து. அவர் கடைசி காலத்தில் தளபதியும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தரம் போயிருப்போம். ஒரு உடனே பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துட்ருப்போம், அண்ணே போயிட்டு வரலாமா, போயிட்டு வர போயிட்டு வரோம். போன உடனே கையை கொடுத்து கை குலுக்கி, நான் டிவியில் பார்த்தேன், இதை பேசியிருக்கேன், ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அந்நூன்யமான ஒரு தலைவர்னா அவர் பேராசிரியர் தான். எந்த விதமான ஒரு பேற்ற தாழ்வு இவன் சின்னவன் பெரியவன் அப்படின்னு பார்க்கவே மாட்டார், எல்லோரும் என்கரேஜ் பண்ணுவார். அதே நேரத்தில் தமாஷா பேசுறதுல பேராசிரியர் மாதிரி இருக்க முடியாது. ஒரு நாள் கேட்டார், துரை உனக்கே என் முடியெல்லாம் விழுந்துடுச்சு இப்போ அண்ணாரு, அது அறிவு வளருதுன்னே விழுந்து போச்சுன்னு. உடனே ஒரு மகா கோபம் வந்துட்டுது, இதுதான் ஏன் உனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற முந்திரித்தனம், என்ன என் அர்த்தம், என்ன பேசுகிற நீ, ஏன் என் முடி வளருதுன்னு அறிவு வளருதுன்றிய உனக்கு, நான் கேட்குறது உனக்கு ஏன் உழுதுன்னு கேட்குறேன் அப்படி கேட்பார். எனக்கு முடி உழு முடி உழு அறிவு வந்தால் முடி உழுறும் ஏன் எனக்கு தெரியும், உனக்கு ஏன் விழுந்ததுன்னு கேட்டேன் நான். எப்போ வந்த தமிழ் சொல்கிறேன், சட்டசபையில் ஒரு நாள் ஜெயலலிதா அப்படின் பேராசிரியர் மாதிரி அடிக்கிறதுல சில பேர் சொல்லுவாங்க, அந்த சாரபாம்பு அடிக்க வாழலன்னுவான், சில பேர் சொல்லுவாங்க ஷார்ட்டை அடின்னு, அப்படி அடிப்பார். அடிச்சுட்டு பிறகு அதை பார்த்து நடுங்கு போயிடும். அந்த அம்மா ரொம்ப வேகமாக, நீங்கள்லாம் என்ன தொழில் பண்ணிட்டு வந்தீங்க, வாத்தியார் தொழில் தானே, ஆசிரியர் தொழில் பண்ணிட்டு வந்தவர் தானேன்னு கேட்டார். ஆமாம், நான் ஆசிரியர் தொழில் பண்ணிட்டு வந்து ஊருக்கு உலகத்துக்கு தெரியும், நீ என்ன தொழில் பண்ணிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும்னார். ஆடி போச்சு சாப்பா, அவனுங்களும் ஒன்றும் பண்ண உள்ள பேராசிரியர் சபா முடிஞ்சதுக்கப்புறம் சபா நாயகர் இது எடுத்துருவேன் ஐயோ நான் தனியாக பேராசிரியர் சொன்னால் கோவம் வரும் என்னையும் திட்டிடுவார் அப்படின்னு சபை முடிஞ்சு அந்த சபையிலேருந்து எடுத்துக்கிட்டார். எடுத்தேண்ணா எடுத்தா எடுத்து முறம் போயா அப்படின்னு போய் நேரம் தங்கிடுவார், நான் இருக்கிறதே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லுவார். அக்கறை ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பல பரிமாணங்களை கொண்டவர். அதாவது ஒரு சுயமரியாதைக்காரர் முதல்ல அதுதான் அவர். ஏன்னா பெரியார் அதுதான் சொன்னார், முதல்ல காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்த பிறகால் கட்சி ஆரம்பிக்கலை, சுயமரியாதை இயக்கம் தான் ஆரம்பித்தார். ஏன் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சுன்னா, சுயமரியாதைக்கு வந்தால் அறிவு வரும், அறிவு வந்தால் மனுஷனாக இருப்பான் அப்படின்னார். சுயமரியாதை என்ன என்ன இப்போ சொன்னார்ல, என்னை விட நான் வேறு ஜாதி உயர்ந்தவனா அப்படின்னு கேட்டார்ல, அதுதான் சுயமரியாதை. அந்த சுயமரியாதை ஒருத்தர் எவனுக்கு இருக்கோ அவன் மனுஷனாவான். சுயமரியாதைன்னா அவன் ஏன் பெரியவன் ஆசிய சின்னவன், கேள்வி பிறக்குது, அறிவு வருது. கேள்வி பிறக்கும், சுயமரியாதை ஒருவனுக்கு இருந்தால் கேள்வி பிறக்கும், கேள்வி வந்தால் அறிவு வளரும். அத்தகைய நிலையிலே தான் சுயமரியாதை ஆரம்பித்தார். ஆகியனாலே பேசி நம்முடைய பேராசிரியை பொறுத்த வரையில் அவர் முதலிலே எல்லாற்றை விட ஒரு சுயமரியாதைக்காரர். இரண்டாவது பகுத்தறிவு, கடைசி வரையிலையும் பகுத்தறிவு, அதுதான் நிலைக்கு நிலைமை. கடைசி வரையிலே பகுத்தறிவு, எதை பற்றியும் கவலைப்படாதவர். அடுத்து மூன்றாவது சமூக போராளி, அதைத்தான் அவருடைய நம்முடைய அண்ணன் வீரமணியாருடைய முன்னிலையில் ஒரு புக்கு இருக்குது வகுப்புரிமை பற்றி. அந்த வகுப்புரிமை தான் நான் முதல் முதல் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த கதையை அழகாக சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால், என்ன அந்த ஜாதி என்ன எனக்கு விட உயர்வான்னு கேட்குறாரு வகுப்புரிமைக்கு, அவர் தான் பெரிய ஜாதி. ஜாதியில் பார்த்தீங்கன்னா பெரியார் தான், பேராசிரியர் தான் பெரிய ஜாதி நாவல் வரும். ஆனால் சுயமரியாதை வருகிற பொழுது இன்னொருத்தர் சுட்டி காட்டுறார். அதை விளக்கிறது தான் அந்த புக் எழுதியிருக்கா பேராளி. அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியிற்கு ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதி, எந்த இடத்திலும் ஒரு தவறு காண முடியாத ஒரு அப்பற்றழுக்க ஒரு அரசியல்வாதி, தான் செய்வதை கரெக்டாக செய்வார். ஒரு நல்லாட்சி நிர்வாகி,
பேராசிரியர் கல்வித்துறை வச்சிருந்தார், சுகாதாரத்துறை வச்சிருந்தார், நிதித்துறை வச்சிருந்தார், எந்த துறை வச்சிருந்தாலும் அந்த நிர்வாகத்தில் இன்றைக்கி யாரும் பழுது சொல்ல முடியாது, யாரும் தப்பு சொன்னது கிடையாது. ஒருத்தர் சட்டசபையில் எழுந்து உங்கள் துறையில் இது இருந்து தப்புன்னு எந்த கொம்பனும் இதுவரையில் சொன்னது கிடையாது. ஒரு நல்ல ஆசிரியர் பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருந்து தன் புகழை பரப்பியவர். அங்கே அவர் ஆசிரியராக இருக்கும்போது சுப்பிரமணிய ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருந்தார், அதாவது அவருக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். கண்ணகி கற்பு எழுந்தவள்னு ஒரு புக்கு எழுதினார் அவர் அந்த காலத்தில். அந்த புக்கெல்லாம் பழைய காலத்து புக்கு, அதெல்லாம் அந்த காலத்தில் நான் எஸ்எல்சிலேயே படிச்சுட்டேன் அந்த புக்கெல்லாம். அந்த புக்கெல்லாம் ஒரு தடவை சமஸ்கிருதத்துக்கு தான் தமிழ் வந்ததுன்னு பேசிவிட்டார். அந்த ஆளில் உட்காந்து பேராசிரியர் சட்டை பிடிச்சி நாக்கருத்தருவன் சொன்னாராம் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து. அந்த அளவுக்கு ஆசிரியராக இருந்துட்டு வந்தவர் எங்களுடைய பேராசிரியர். அங்கே பேசுவாங்கல்லாம் எல்லாத்தை விட அற்புதமான பேச்சாளர். அந்த பேசுகிறதே சார், எனக்கு பேசுகிறத என்ன பேசுறேன்னா, இப்போ நான் இப்படி பேசுகிறேன், சுப்பிரமணிய பாண்டியன் அவருக்கு சைடில் பேசுவார், அவர் அப்படி இல்லை. அந்த எழுத்து எழுத்து அந்த எம்எஸ் சுப்பிரலட்சுமியினுடைய சங்கீதத்தில் வர்ற ஆலாபரம் மாதிரி, நான் இதற்கு சொல்லுகிறேன் என்றால் அது மட்டும் அல்ல அப்படின்னு சொல்கிறேன். அந்த ரிதம் வந்து வரும்போது ஒரு ரசிக்கத்தகனையாக இருக்குது எனக்கு. அவர் பேச்சை கேட்குற போதெல்லாம் ஒரு பெரிய எம்எஸ் சுப்பிரலட்சுமி கச்சேரி கேட்குற மாதிரி கேட்பேன் நான். அவ்வளோ ஒரு குரல், ஏற்ற இறக்கம், எந்த சொற்களை எப்படி கையாள வேண்டும், மெல்லீனம் வருகிற பொழுது எப்படி வார்த்தையை சொல்ல வேண்டும், மல்லீனத்துக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று பேசுகிற ஒரே ஒரு பேச்சாளர் பேராசிரியர் மட்டும்தான். எழுத்தாளர் எல்லாம் சொன்னாங்க, எழுதுகிறார், நிறைய எழுதியிருக்கார். அவருக்கு எழுதுகிற எழுத்தெல்லாம் இன்றைக்கி பலர் இன்னும் நிறைய வர வர இருக்குன்னு நினைக்கிறேன். எழுதாமல் எழுத்தெல்லாம் வச்சிருப்பார். எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர், பல நூல்களை எழுதியிருக்கக்கூடியவர். அவருடைய அறையில் போனால் க்ளீனாக இருக்கும் புக்கு, நான் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், ஏனே இதெல்லாம் எதுக்குன்னு, அதெல்லாம் நான் இருக்கிறவங்களையும் இருக்கட்டையா அப்படின்னு வர ஒன்று எடுத்துக்கிறேன், நான் படிச்சுட்டு கொடுக்குறேன்னு வரப்போ புக்கு கொடுக்கவே மாட்டார், அம்மா கொடுக்க மாட்டார், நான் ரொம்ப கல்ட பண்ணுவேன், ஒன்று எடுத்து வச்சுப்பேன் கையில் வரே அதங்க வச்சுரு அப்படின்னு வர அப்படின்னாரு. கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்ட ரொம்ப ரொம்ப செல்லமாக இருப்பார் எங்கிட்ட துரை துரைன்ட்டு. அதை அடுத்து அஞ்சான் அஞ்சனன் அரசியலில் அவர் மாதிரி பயமில்லாத ஒரு ஆளை பார்க்க முடியாது, எதை பற்றி கவலைப்பட மாட்டார். நான்லாம் சொல்லக்கூடாது, எங்கள் பொதுக்குழுவில் பொதுக்குழு செயற்குழு நடக்கும், அதில் இருப்போம், பேராசிரியர் பேசுகிறாருன்னா பல பேருக்கு நெஞ்சு கலங்கி போயிடும். எவனை பிடிச்சி பேசுவாரோ என்ன. கோயம்புத்தூரில் ஒரு பொதுக்குழு, மா முத்துசாமின்னு ஒரு மந்திரி இருந்தார், அவரை பேசினார் பாரு, இவர் மந்திரி முத்துசாமி, அப்போ எம்பி தான் பேராசிரியர், சாட்டை அடிக்கிற மாதிரி அடித்தார். அடுத்து கலைஞர் அவர் தூக்கிட்டார், எம்ஜிஆர் எல்லாம் கூட அப்படிதான் கூடுவார், எம்ஜிஆர் ராமச்சந்திரங்க அப்படிதான் கூடுவார், மனிதன் மாத்த மாதிரி எல்லாம் அப்படியே புரட்சி தலைவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு யாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவார், பெரியார்கிட்ட கூட அப்படிதான் பேசுவார்னு தெரியாது எனக்கு, அப்படி பேசிக்கிட்டு இருப்பார். அண்ணா கிட்டா தைரியமாக பேசக்கூடிய ஒரே ஒரு ஆள் அது அவருக்கு தெரியும், அண்ணன் வேர்மணிக்கு தெரியும், அண்ணா கிட்ட தைரியமாக பேசுவார். ஆனால் அண்ணா எதுக்கு எடுத்தாலும் அன்பழகன் கூப்பிடுவார், எந்த பஞ்சாயத்தானாலும் அன்பழகனை கூப்பிடுவார், ஏன்னா அப்போலாம் படிப்பு பள்ளி நடிப்பார் அவர். அண்ணா கொஞ்சம் மென்மை பேசினா கூட அடிச்சுவார் அன்பழகன், அது பேசியா அப்படின்னு அவர் ஊருக்கு வாட்டான்னு பேசுவார். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படித்தவர், எல்லாத்தையும் எவர் பேசக்கூடியவர் எங்களுடைய பேராசிரியர் அவர்கள். அவருடைய இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நல்லதும் சரிதான், வாழ்த்தினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார், பாராட்டினாலும் கவலைப்பட மாட்டார். இந்த பஞ்சபூதங்களில் நெருப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த நெருப்பில் நீங்கள் தூசி தூக்கி போட்டாலும் அது எரிஞ்சு போடும், குப்பையை போட்டாலும் எரிஞ்சிடும், பாராட்டு பத்திரத்தை கிழிச்சு போட்டாலும் அது எரிச்சிடும். அதான் அவர், நீ பாராட்டினாலும் ஒன்று தான்,
நீ தூற்றினால் ஒன்றுதான், அதை போடான்னு போயினே இருக்க விடுறாரு. கவலைப்படாத பெறக்கூடியவர் எங்கள் பேராசிரியர். அதில் அப்படின்ட்டு சொல்ல சொல்ல ஞாபகம் ஒரு நாள், இந்த அரசு ஊழியர்கள்லாம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்கெல்லாம் திரும்பி கரசு அரசாங்கம் சொன்ன வேண்டிய வாபஸ் வாங்கி வந்துட்டாங்க. ஜெயலலிதா சொன்னாங்க, இது மாதிரி எதிர்த்து என்னை எதிர்த்து போனார்கள், ஆனால் இன்றைக்கு என் தாய் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இப்பொழுது என் தாய் மடிகளை என் தாய் மடிகளை வந்து விழுந்தார்கள்னார். பேராசிரியர் சொன்னார், அப்புறமா தெரிய போகுது அவங்களுக்கு நாய் மடின்னு. அண்ணே அப்படின்னா, ஐயா தர உனக்காக தான் பேசுகிற போகலாம் போயிடுவார். அது மாதிரி ஒரு நல்ல காசு. நான் அவரது எதிர்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர். அண்ணே வாங்க நான் உள்ளே போகலான்னு. இந்த பாரு அவள் உட்காந்துக்கிறா, அவளும் பவுட்ரு நீயும் பவுட்ரு, போய் உட்கார் போங்க. அவரை பார்த்து அதை வரைக்கும் கவலைப்பட மாட்டார். வந்து விழு 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 எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார் மாட்டுக்கு. வந்து பேசினார சரவாரியாக போயிட்டு போயிடுவார். அவருக்கு அரசியல் கூட்டங்களில் பேசுவதை விட நான் பார்த்தவர்களையும் திருமணங்களில் பேசுறது தான் பெரியாருக்கு கலைஞர் நம்முடைய பேராசிரியர் பிடிக்கும். ஏன்னா நான் கூட சொல்கிறேன், ஏன்ன பொதுக்கூட்டம் யோ பொதுக்கூட்டத்துக்கு எவன் கேட்டாலும் கல்யாணம் இருக்கான்னு கேட்பாரு. ஏங்க கல்யாணம் வச்சா ஒன்றா பொதுக்கூட்டம் வைப்பான், பொதுக்கூட்டத்துக்காக ஒரு கல்யாணத்தை ஒன்றா வைப்பானா அப்படின்னா கல்யாணம் இருந்தாலும் போவார். தூருக்கு எவ்வளோ தூரம் என்ன போய்விட்டு வருவார் என்னன்னு சொல்வார். யோ நீங்கள்லாம் உங்களுக்கு எதோனா பேசிக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு பெரியார் வழியா, அங்கே தான் பத்து பொம்பளை வந்து உட்காடுறா, அவகிட்ட ஒரு பத்து பேர் திருநாள்னா போதும், அப்படி தான் என் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை வளர்த்தார். எனவே அந்த நான்லாம் அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணுவேன், அந்த லைனில் நாங்கள் போகிறோம், நீங்கள் பல ட்ரைனிங் உங்களுக்கு, அதனால் எந்த லைனாக போகும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அத்தகைய ஒரு பேராசிரியர். கலைஞரிடத்தில் அதே மாதிரி நான் எதிர்பார்க்கலை. கலைஞருடைய தலைமையை எதிர்த்தவும் அவர். அந்த பேச்சு அன்றைக்கி நான் உட்காந்து கேட்டவன், சரி ஒரு நான் தலைவர்னு சொல்லிட்டு போன மொண்டாட்டி கூட வீட்டு கேட்க மாட்டான்னாரு. சிந்தாரிப்பேட்டை பொதுக்கூட்டம் நான் கேட்டேன், நான் தான் போய் கலைஞர்கிட்ட சொன்னேன் இப்படி பேசினேன் போய் பேசினார்னு. ஆனால் பிற்காலத்தில் அவர் ஏற்றுக்கிட்டார். அப்போ எங்ககிட்டலாம் சனியாக சொல்லுவார், ஏனே அந்த அடி அடிச்சிங்க இந்த அடி அடிச்சிங்களேன்னு. யோ என்னை விட தாழ்ந்தவனா உயர்ந்தவனா நான் பார்க்க மாட்டேயா, என்னை விட கட்சிக்கு உபயோகமானா அவனை நான் ஏற்றுக்குவேன், துர உன்னை கூட ஏற்றுக்குவேன் செய்தியா நான். அந்த மாதிரி ஒருத்தர் தலைவர், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு கிடைச்சிருது. பன்மர் தீர்ந்தன் திராவிட இயக்கத்திலேயே இன்றைக்கி என்னன்னு கேட்டால் மூத்த தலைவர் மறைஞ்சு போயிட்டார். பெரியார், அண்ணா, கலைஞர், இன்னைக்கு ஸ்டாலின் வரையில் நாலு தலைமுறைகளை கண்டவர் பேராசிரியர். இன்னைக்கு பெரியாரோடு இருந்து அண்ணாவோடு இருந்து பழைய எல்லாம் தெரிஞ்சவரில் கலைஞரும் போயிட்டார், அவரும் போயிட்டார், இருக்கிறவர் இவர் ஒருத்தர் தான், நம்முடைய ஆசிரியர் தான். இவர் தான் இன்னைக்கு அந்த திராவிடர் பெரியார் என்ற சொல்ல இருக்கார். இவர் எவ்வளோ பேர், நீங்கள் எவ்வளோ பேர் இவர்கிட்ட பயிற்சி பெறுகிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று வைத்து கொள்ளுங்கள், எப்படி அமெரிக்காவில் நாசா இருக்கிறதோ அப்படி தமிழனுக்கு இந்த திராவிட இயக்கம் இங்கே இருக்க வேண்டும். இதுதான் ஜென்ரேட்டர். எங்கேயாவது அணைஞ்சா கூட எங்கேருந்து ஃபயர் அஞ்சு அனுப்பலாம், அது பண்ணலாம். ஒரு ஜென்ரேட்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி நீங்கள் தான் இருக்கீங்க. ஆகையினால் இந்த இயக்கத்தை இளைஞர்களை கொண்டு வளர்க்கணும். இளைஞர்கள் திராவிட கழகத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, எல்லா கட்சியும். நான் திமுகவில் கூட மாணவர்களாக இருக்கிற பொழுது இருந்த வேகம் இப்போ இல்லை. என்ன காரணம் கேட்டால், மாணவர்களாக இருக்கிற பொழுது அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம், முத்தமிழ் அது இதுன்னு பேசுகிறோம், சேரன் செங்குட்டன் பேசுகிறோம், ராஜேந்திர சோழன் இமே இது இது கடாரத்தை வென்றான், காட்பகத்தை வென்றான், அப்போ கங்கை கொண்டான்னா அவனுக்கு தெரியுது மாணவனுக்கு, அதனால் அவன் அதில் ஈடுபாடு வர்றான். ஆனால் வேறு அமைப்பை வச்சு அவங்ககிட்ட சொன்னால் அவன் கேட்டு போயிடறான், அவனுக்கு அந்த பேக்ரவுண்டு தெரியுதில்லை. ஆகையினால்தான் மாணவர்கள் கல்லூரிகளில் போய் உட்கார்ந்து
பண்ணுற அந்த காலம் போச்சு. மாணவர்கள் என்றைக்கு இருக்காங்களோ அதான் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் மாணவர்கள் வந்தவங்க தான். அண்ணாமலை யூனிவர்சிட்டி தென்பகுதியில் திராவிட இயக்க சிந்தனையாளர்களை உற்பத்தி செய்த இடம், இங்கே பச்சையப்பன் கல்லூரி. ஆகையினால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோடு அவர் இருந்தார். அவரை பற்றி என்னை விட அதிகமாக தெரிஞ்சு பேசக்கூடியவர் அண்ணன் வீரமணியார் அவர்கள். எனக்கு பொதுச் செயலாளராக இருந்தார், பச்சையப்பன் கல்லூரி இருந்தார். நானும் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவன். அதில் ஒரு உறவு. இரண்டாவது, அந்த மாபெரும் இமயம் உட்கார்ந்த இடத்துல அடியேன் உட்காருகிற நிலைமையை உருவாக்கிட்டார். இதை சொன்னார் ஒரு நாள் இங்கே ஒரு பேசுகிற பக்கம் சொன்னார். ரொம்ப நாளைக்கு சொல்லக்கூடாது. ஸ்டாலினை தலைவர் ஆக்கிறதுக்கு பிறகு ஒரு தடவை வந்து சொன்னார், இதனே நீ கூட வரலையா எனக்கு பின்னால், நீ கூட வரலையா எனக்கு பின்னால் தரேன். என் மேலே ரொம்ப அன்பு இருக்கு அண்ணாரு. அந்த வாக்கு பலித்தது. பேராசிரியர் தரே நீ கூட வரலையா ஒரு நாள் சொன்னாரே, அந்த வாக்கு பலித்தது. ஆக தலைவர் கலைஞருக்கு, அண்ணாவுக்கு, பெரியாருக்கு என்ன மரியாதை என்று உள்ளம் தருகிறதோ அந்த உள்ளம் மரியாதை என் பேராசிரியர் தலைவருக்கு உண்டு. எனக்கு ஒரே ஒரு குறை அதுதான், மாணவர்கள் படிக்கணும். அந்த சிந்தனையாளர் நேற்று இவங்க மருமகன் குணசேகரன் திடீர்னு வீட்டுக்கு வந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன குணசேகரன் வந்துட்டேன்னு, ஒத்த கருத்துள்ளவர்கள் பேசுகிறதே அதிகமாக காணும் சார், ரொம்ப நாளாச்சு பேசிட்டு போகிறான்னு. 1.5 மணி நேரம் சமுதாயம் எல்லாத்தையும் மொழி எல்லாத்தையும் நான் பேசிட்டு போகிறோம். ஆக பேசுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றான். இப்போ மற்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பேசுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றான். எனவே பேராசிரியர் பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ திராவிட இயக்கமோ பின்னால் இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது அசூர வேகத்திலே எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறார். மங்கை உருவில் மகான் உருவில் இந்த மண்டலத்தை வளைக்க வந்தவர்கள் என்று கலைஞர் அவர்கள் மனோகராவில் வசனம் எழுதினாரே, அதுதான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. எனவே முன்பெல்லாம் ஒரு இனம் குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும் எதிர்த்து பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு அரசு, அந்தஸ்து, இராணுவம், ஜெயில், சட்டங்கள் இத்தனையும் கொண்டு நம்மை அழிக்கவதற்கு வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில்தான் நாம் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும், இளைஞர்களை திரட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு இருக்கும், மொழி இருக்கும், இனம் இருக்கும். இல்லாவிட்டால் மீண்டும் நாம் காட்டு மனிதர்களாக, அறிவில்லாதவர்களாக. பெரியார் நல்லா சொன்னார், ராணிப்பேட்டை டிவியில் ஒரு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆற்காட்டில் ஒரு மர மாநாடு காலையில் தீ வச்சுட்டான், அதனால் இங்கே சொல்லி வீராசாமி என்ன கூப்பிட்டார். அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர், நீ என்ன ஜாதின்னு கேட்டார் என்ன பெரியார். நான் சொன்னேன் வன்னியர்ன்னு. நீ அரியலூர் பக்கம் போய் பாருக்கே அவர்தான் கேட்டார் என்ன. அரியலூர் பக்கம் என்ன இல்லை என்ன, நீ நீ சொக்கா சொக்காலாம் போட்டுனுக்குறேன், அங்கெல்லாம் கோமன் கட்டிருப்பான் உங்கள் ஆள் தெரியுமா அப்படின்னார். அதனால் எனக்கு அவருக்கு அந்த இதெல்லாம் என்னென்ன அப்படியே நிலைமை. நீ சிரிக்கிறோம், எழுதி வச்சுங்க. இன்றைக்கி புறப்பட்டு இருக்கிற ஆபத்தில் நாம் மீளாவிட்டால் மீண்டும் அந்த நிலை தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட்செல்ஃப் என்பது போல் திரும்பிவிடும் என்பதை மட்டும் இந்த பேராசிரியருடைய நினைவு நாளிலே ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று கேட்டேன். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.